சூர்யா என்ஜிகே படத்துக்கு அப்புறம் கேவி ஆனந்த் இயக்கத்தில் நடித்த காப்பான் படம் சமீபத்தில் திரைக்கு வந்து நல்ல வரவேற்பு பெற்றுச்சு. அது மட்டும் இல்லாமல் நல்ல வசூலையும் பார்த்துச்சு. தொடர்ந்து சுதா கொங்காரா இயக்கத்தில் சூர்யா நடித்த சூரரை போற்று படப்பிடிப்பு ஃபுல்லாக முடிஞ்சு இப்போ டப்பிங், ரீ ரெக்கார்டிங், கிராஃபிக்ஸ் பணிகள் மும்முரமாக நடந்துக்கிட்டு இருக்கு. சூரரை போற்று திரைப்படத்தில் அபர்ணா பாலமுரளி சூர்யாவுக்கு ஜோடியாக நடிச்சிருக்காங்க. அதுபோக மோகன் பாபு, ஜாக்கி சராப் ஆகியோரும் நடிச்சிருக்காங்க. அடுத்து சூர்யா தன்னுடைய 39வது படத்தில் நடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தப்போ தான் அந்த படத்தை ஹரி இயக்கிறதா பேசிக்கிறாங்க. ஹரி சூர்யா கூட்டணியில் 6, வேல் மற்றும் சிங்கம் படத்தின் 3 பாகங்கள் வெளிவந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பொல்லாதவன், ஆடுகளம், விசாரணை, வடசென்னை, சமீபத்தில் திரைக்கு வந்த அசுரன் ஆகிய படங்களை எடுத்த வெற்றிமாறன் இயக்கிற படத்துலையும் சூர்யாவை நடிக்க வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிலையில் கௌதம் மேனன் இயக்கிற புதிய படத்தில் சூர்யா நடிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. கௌதம் மேனன் மற்றும் சூர்யா கூட்டணியில் 11 வருடங்களுக்கு முன்பு வாரணமாயிரம் படம் வெளிவந்தது. மீண்டும் புதிய படத்தில் இணைகிறாங்க. இந்த படத்தில் சூர்யா ஜோடியாக நடிக்க அனுஷ்காவிடம் பேச்சுவார்த்தை நடப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே சிங்கம் படத்தின் 1, 2 பாகங்களிலும் 3 பாகத்திலும் சூர்யா அனுஷ்கா ஜோடியாக நடிச்சிருந்தாங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போ சூர்யாவுடைய 39வது படத்தை ஹரி இயக்குவாரா அல்லது வெற்றிமாறன் இயக்குவாரா அப்படின்றது தெரியலை. இன்னும் அது வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எதுவுமே இன்னும் வரலை. அதுக்குள்ளே கௌதம் மேனன் சூர்யாவிடம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. யார் இயக்க போகிறான்ட்டு பார்க்கலாம்.